ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஸ்பான்ஜியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க, இந்த கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சிகப்பு அரிசி இருக்கு இல்லையா, மட்டா ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் அரிசி மாவு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கைவிட்டு பிசையிறதா இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை இருக்குன்னா நீங்கள் அதை கூடவே சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இது பண்ணால் போதும். ஏன்னா அதில் நல்லா நெல் நெல்னு வந்துடும் நமக்கு பிசையும் போதேமு. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லாவே ஊற விட்டுருங்க. ஏன்னா இது செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் ஊறினா அப்படி தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இல்லைனா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் நல்லா அந்த ஸ்பாஞ்சி மாதிரி வரும். நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் உள்ள மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா குக் ஆகிருக்கும். பட் கொஞ்சம் அந்த ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா கலந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ரொம்ப வந்து அந்த இது ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் லேட்டாக கலந்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எண்ணெயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியமில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றும் போது நல்லா புஸ்ஸுன்னு மேலே வரும். நீங்கள் வந்து அதை மறுபடியும் கரண்டியால் திருப்பணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிறண்டி வந்துடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இதில் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, ஆயில் ரொம்ப டீப் ஆயில் தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் பணியாரம் பேன் இருக்கு இல்லையா அதுலேயே கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கிடலாம். ஸோ பணியாரம் மாதிரி இதை நல்லா சாப்பிட்லாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ இது வந்து நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கலை. ஸோ அதனால் இதில் நான் பேக்கிங் சோடா வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் ரிமைனிங் இருக்கிற பேட்டரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸாக கூட பெரிய பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம். இல்லை நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கூட நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். ஒரு கால் டீஸ்பூன் அப்படி இல்லைனா அரை டீஸ்பூன் போட்டால் மட்டும்தான் இதுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ரிமைனிங் உள்ள மாவு எல்லாத்துலேயுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் ரவை வச்சு பண்ணுற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து நமக்கு ரொம்பவும் நேரம் எடுக்காது, சீக்கிரமாக சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். கொஞ்சம் ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னு அப்படின்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து ரொம்ப டார்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகாது. இதே மாதிரி ரிமைனிங் உள்ளது எல்லாமே நீங்கள் இப்படி போட்டு எடுத்துருங்க. நீங்கள் அதில் பார்க்கும்போதே தெரியும், ஒன்ஸ் ஒரு கரண்டி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே மேலே புசுன்னு உப்பி வந்துடும். ஸோ அதுவே லைட்டாக திரும்பி கொடுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற ரொம்பவே ஈஸி தாங்க. இது வந்து நீங்கள் இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.